வெல்கம் டு டிஎன் தமிழன் இந்தியன் 777 சேனல். இன்று நாம் மேசராசிக்காரர்களின் பலன்களை காணப்போகிறோம். 12 ராசியிலே இது முதல் ராசியாக வரதால் இதில் பிறந்தவங்க பெரும்பாலும் தான் வந்து எப்பயும் ஃபஸ்ட்டு தான் இருக்கணும்னு நினைக்கிற எண்ணம் இவங்கக்கிட்ட இயல்பிலே இருக்கும். இவங்க வந்து பார்த்தா ரொம்ப கோபம் வரும், அதுபோல் அநீதியை கண்டால் கண்டிப்பாக பொங்குவாங்க. அப்புறம் வந்து யாரையும் இவர்கள் சார்ந்தும் இருக்க மாட்டார்கள். அப்புறம் வந்து பார்த்தா கூட்டமாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கணும் எப்பயும் நினைக்கிற ராசி இவங்க. இவங்க எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் அந்த வேலையை முடிப்பாங்க. அதுபோல் இவங்க வந்து யாராக இருந்தாலும் எளிதில் நம்பி பழகுவாங்க. இதே அவங்க வந்து இவங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணால் இவங்க வந்து அவங்கள வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்புறம் இவங்களுக்கு மிகப்பெரிய பலவீனம் பார்த்தா கோபம் தான். இவங்க ஒரு தப்பு பண்ணிவிட்டு மற்றவங்கக்கிட்ட போய் தான் தப்புன்னு வந்து மற்றவங்கக்கிட்ட மன்னிப்பு கூட கேட்க தயங்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த மேஷராசிக்காரங்க. அதுபோல் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு பொய் பித்தலாட்டம் பண்ணுறவங்களை கண்டால் சுத்தமாக பிடிக்காது. அதுபோல் மற்றவங்க கஷ்டப்பட்டால் இவங்க போய் தானாக போய் உதவி செய்வாங்க. அதுபோல் இவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யார் பழகிறதுல கொஞ்சம் எளிதாக கண்டுபிடிச்சிருவாங்க மற்ற ராசியோடு கம்பேர் பண்ணால். இவங்கள இந்த ராசியில் பிறந்தவங்க ஒரு நடுத்தர உயரமாக இருப்பாங்க, ஆனால் கம்பீரமான தோற்றமும் இருக்கும், நல்லா நிமிர்ந்தும் நடப்பாங்க, கனிந்த பார்வையும் இருக்கும். அதுபோல் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பொறுமை என்பதே அவ்வளோவா இருக்காது. இப்போ ஒன்று நினச்சா அதை உடனே போய் முடிக்கணும்னு நினப்பாங்க, அதனால் சில பிரச்சனைகள் வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சற்று பொறுமையாக இருந்து காரியங்கள் செய்தால் நல்லதுன்னு ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அப்புறம் வந்து இவங்க பிறரின் பார்வைக்கு வந்து அப்படியே வெகுளி போல் இருப்பாங்க, அது ஒன்று தான். ஆனால் வந்து நல்ல டிசிஷன்ஸ் வந்து இவங்க பக்காவாக எடுப்பாங்க. அப்புறம் வந்து இந்த ராசியில் பிறந்தவங்க ரொம்ப கோபமும் இருக்கும், ரொம்ப வீரமாகவும் இருப்பாங்க. மற்றவங்களை தான் சொல்கிறத மற்றவங்க கேட்கணும், அப்படிப்பட்டவங்களும் முக்காசு பேர் மேஷ ராசியாக இருப்பாங்கன்னு ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த ராசி வந்து தைரியமானவர்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னதால் எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக சமாளிச்சிருவாங்க. அதுபோல் அவங்களுக்கு கௌரவம் ஒன்று இருக்கும், சுய கௌரவம், அது எப்பயும் அவங்க விட்டுத்தர மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு வேலையை ஆரம்பித்தா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் அந்த வேலையை முடிச்சிருவாங்க, நல்லபடியாக முடித்து காட்டிடுவாங்க. இவங்களுக்கு ரொம்ப கோபம் அதிகம் வரும், அதனால தான் வந்து மன அமைதியை கூட சிலவாட்டி இழப்பாங்க. அதனால் மேஷராசிக்காரர்கள் அந்த கோபத்தை விடணும்னு கம்மி பண்ணணும்னு ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மேஷராசியின் அதிபதி வந்து பார்த்தா செவ்வாய் கிரகம். அந்த செவ்வாயோட அதிபதி பார்த்தா முருகப்பெருமான் தான். அதனால் இந்த ராசியில் பிறந்தவங்க முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது மிகவும் நல்லதுன்னு ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் ரிஷபராசியில் பிறந்தவர்களின் பலன்களை காண்போம்.